இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட கடவுளாக இருப்பவர்களை அந்த நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது நம்மை சுற்றியிருக்கும் அத்தனை தடைகளும் அகன்று நமக்குரிய வெளிச்சம் தென்படும் என்பது ஜோதிட நியதியாகும். இதன் அடிப்படையில் நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட கடவுள் யார் மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட மலர் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த உடல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே நவகிரகங்கள் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்கின்றன. 12 ராசிகர்களுக்கு அதிபதி தெய்வங்கள் இருக்கின்றன. நவகிரகங்களும் 27 நட்சத்திரங்களுக்கு என பரிவார தேவதைகள் இருக்கின்றன. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதி, அந்த ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரங்கள் அதிபதி என்று தெய்வங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான பரிகார தெய்வங்கள் யார் என்பதை பற்றி தாங்க இந்த உடல் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கலைமகளாக இருக்கும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி சாமந்தி மலர்களால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய அத்துணை அதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களே, பரணி நட்சத்திரக்காரர்கள் முல்லை மலர்களால் ஸ்ரீ துர்க்கை அம்மனை அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் எல்லா அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்காதேவிக்கு செவ்வரளிப்பூ மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்ய சகல சௌபாக்கியங்களும் உங்களையும் வந்து சேருங்க. மேலும் ஞாயிறன்று சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து வெல்லம் கோதுமை பால் சேர்த்து செய்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்தும், பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பு அரிசியும் வெல்லமும் கலந்த காப்பரிசி நெய்வேத்தியம் செய்தும் வழிபடலாம். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பாரிஜாத மலர்களால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் எல்லா நலனும் பெறலாம். மேலும் உங்களுக்கு உரிய கடவுளான பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் நிறப்பூக்களை அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மைகள் கிடைக்குங்க. மிருகசீர நட்சத்திரக்காரர்களே, மிருகசீரட நட்சத்திரக்காரர்கள் ஜாதிமல்லி மலர்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா தடைகளும் அகன்று செல்வ பாக்கியம் உண்டாகுங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்கள் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். உங்கள் நட்சத்திரத்துக்குரிய தெய்வமான சந்திரனை வழிபடுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்து அவருக்கு வில்வ மலர்களால் அர்ச்சனை செய்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். மேலும் நீங்கள் ராகு பகவானுக்கு மந்தாரை மலர் அர்ச்சனை செய்து கருப்பு உளுந்தும் வெல்லமும் சேர்த்து செய்த பாயசத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி உளுந்த வடையை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். இதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமருக்கு மறிக்கொழுந்து இலைகளால் அர்ச்சனை செய்து வர எல்லா நலன்களும் மற்றும் வளங்களும் பெறலாங்க. மேலும் குரு பகவானை வழிபடுவதுடன் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறப்புகள் அர்ச்சனை செய்து வழிபடலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களே, பூசம் நட்சத்திரக்காரர்கள் பன்னீர் ரோஜா மலர்களால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனையும் எள்ளு சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது நன்மையை தருங்க. ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களே, ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆதிசேஷனை வழிபட்டு செவ்வரளி மலர்களால் அர்ச்சித்து வர எல்லா சௌபாக்கியங்களும் உண்டாகும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் புதன் பகவானுக்கு மறிக்கொழுந்து கொண்டு அர்ச்சனை செய்து பச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகளில் நாகர்களுக்கு பாலபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்யலாம். இதன் மூலம் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். மகம் நட்சத்திரக்காரர்களே, மகம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை அதிர்ஷ்ட கடவுளாக கொண்டுள்ளனர். நீங்கள் சூரியனை வழிபட்ட பின்னர் மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர்களால் ஞாயிற்றுக்கிழமைகளை அர்ச்சித்து வழிபட்டு வர எல்லா பாக்கியங்களையும் பெறலாம். மேலும் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகம் சமர்ப்பித்து வழிபடுவது விசேஷமாக இருக்கிறது. உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெண்தாமரை பால் பொங்கல் சமர்ப்பித்து வழிபட்டால் நன்மை உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களே,
பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆண்டாள் வழிபாடு செய்து அவர்களுக்கு தாமரை மலர்களை அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். நீங்கள் சுக்கிரனுக்கு மொச்சை பயிறு சுண்டு சமர்ப்பித்து வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனையும் பாலன நைவேத்தியம் செய்து வழிபடலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமிக்கு கதம்ப மலர்களால் அர்ச்சனை செய்து வர எல்லா அதிர்ஷ்டங்களையும் பெறலாம். நீங்கள் ஞாயிறு அன்று ராகு காலத்தில் வீரபத்ரர் அல்லது சரபமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ காயத்ரி தேவியை அதிர்ஷ்ட கடவுளாக கொண்டுள்ளீர்கள். நீங்கள் அவருக்கு வெள்ளை தாமரை மலர் அர்ச்சித்து வர அதிர்ஷ்டம் மேலும் பெருகுங்க. மேலும் நீங்கள் திங்கள் கிழமைகளில் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகமும் சர்க்கரை பொங்கலும் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். அதேபோல் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு வெண்பட்டு அணிவித்து பாலன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் சக்கர தாழ்வாரை வழிபட்டு மந்தாரை மலர்களால் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர எல்லா செல்வங்களையும் பெறலாம். மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரா பகவானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி துவரம் பருப்பும் அரிசியும் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். சனிக்கிழமையில் சக்கர தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தயிரன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகளை தருங்க. சுவாத்தி நட்சத்திரக்காரர்களே, சுவாத்தி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வழிபட்டு அவருக்கு பொன்னரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு சௌபாக்கியம் பெறுங்க. மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரகுகால வேளையில் துர்க்கை அல்லது காளி தேவிக்கு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். அதே போல் சனிக்கிழமைகளில் நரசிம்மமூர்த்திக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகளை எறலும். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இருவாச்சி மலர்களால் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா செல்வங்களையும் பெறுவீர்கள். மேலும் நீங்கள் வியாழக்கிழமைகளில் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மையை தரும். விசாக நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு குப் பஞ்சாமிர்த அபிஷேகமும் ரோஜா மலர்களால் அர்ச்சனையும் செய்து வழிபடுவது நன்மையை தரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணை வழிபட்டு சிவப்பு முல்லை மலர்களை அர்ச்சித்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். மேலும் நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பன்னீர் ரோஜா மலர்களால் அர்ச்சித்து ஸ்ரீ வாராக பெருமாள் வழிபாடு செய்து வர எல்லா அதிர்ஷ்டமும் பெறுவீர்கள். மேலும் நீங்கள் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசி பருப்பும் வெள்ளமும் சேர்த்து செய்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நன்மையை கொடுக்கும். அத்துடன் ஸ்ரீ வாராக மூர்த்தியை தரிசித்து வழிபட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களே, மூலம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை சங்கு பூவினால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வர உங்களுக்கு சௌபாக்கியம் கிடைக்கும். பூரண நட்சத்திரக்காரர்களே, பூரண நட்சத்திரக்காரர்கள் விருச்சி மலரால் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் வழிபாடு செய்து வர எல்லா வளங்களையும் பெறலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சம்மங்கி மலர்களால் விநாயகர் பெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா அதிர்ஷ்டமும் பெறலாம். மேலும் நீங்கள் பிரம்மதேவருக்கு கற்கண்டு சேர்த்து காய்ச்சிய பாலும் கோயில் பிரகாரத்தில் கன்னி மூலையில் இருக்கும் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலையும் சுண்டலும் சமர்ப்பித்து வழிபடுவது நன்மையை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களே, திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ஹயக்கிரிவரை வணங்கி அவருக்கு சிகப்பு ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா நன்மைகளையும் பெறலாம். மேலும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கள் கிழமைகளில் சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பால் பாயசம் நைவேத்தியம் செய்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ ஹயக்ரீவிற்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். அபீட்டம் நட்சத்திரக்காரர்களே, அபீட்டம் நட்சத்திரக்காரர்கள் செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ அனந்த சயன பெருமாள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். மேலும் நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களே, சதயம் நட்சத்திரக்காரர்கள் நீலோர் பழம் எனும் மலரால் ஸ்ரீ மிருத்யுஞ்சயஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் பெறலாம். பூரட்டத்தின் நட்சத்திரக்காரர்களே, பூரட்டத்தின் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளை அரளி மலரால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ ஏகபாதரை வழிபட்டு வந்தால் எல்லா வளங்களும் பெறலாம். உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களே, உத்திரட்ட நட்சத்திரக்காரர்கள் மகா ஈஸ்வரரை வணங்கி வழிபட்டு நந்தியாவட்ட மலர்களால் அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு எல்லா வளங்களும் பெறலாம். மேலும் நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். திங்கள் கிழமைகளில் லிங்கோத்பவ மூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே,
ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு அவருக்கு செம்பருத்தி மலர்களை அர்ச்சனை செய்து வர எல்லா அதிர்ஷ்டமும் பெருகுங்க. மேலும் நீங்கள் புதன்கிழமை என்று பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி மறி குழந்தால் அர்ச்சனையும் பச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.